தமிழக அரசு தொடர்ந்த அவதூறு வழக்குகளில் நேரில் ஆஜராக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு எம்.பி. எம்.எல்.ஏக்களுக்கான சிறப்பு நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது. ஜனவரி 27ஆம் தேதி விக்ரமராஜா இல்ல திருமண விழாவில் பங்கேற்ற போது தமிழக அரசை விமர்சித்ததாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக அவதூறு வழக்கு தொடரப்பட்டது. இதேபோல அமைச்சர் வேலுமணியை விமர்சித்த ட்விட்டரில் அவதூறு கருத்துக்களை பதிவிட்டதாகவும் முதலமைச்சரை விமர்சித்தது தொடர்பாகவும் தமிழக அரசு தரப்பில் அவதூறு வழக்குகள் தொடரப்பட்டன. இந்த வழக்குகள் சென்னை எம்.பி. எம்.எல்.ஏக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி ரவி டிசம்பர் 2ஆம் தேதி ஸ்டாலின் நேரில் ஆஜராகும்படி சம்மன் அனுப்ப உத்தரவிட்டார்.